கடற்கரையில் இருந்த கடற்கண்ணியா ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது என்ன? ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக கடற்கண்ணிகள் போன்ற உயிரினம் இருப்பதாகவும் மனிதர்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவுகின்றன என்று அதிகம் எண்ணம் கொண்டிருக்கிறோம். கடலுக்கு அடியில் புதைந்துள்ள ரகசியங்கள் படம் பிடிப்பதற்கும் கேட்பதற்கும் சுவாரஸ்யமாக இருந்தாலும் கடற்கண்ணிகள் குறித்து நம் திரைப்படங்களில் தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்பொழுது தென்மேற்கு பசபிக் கடல் பகுதியில் உள்ள நாடு பப்புவா நியூக்ளியா, இதன் தலைநகரம் பார்த்தீங்கன்னாக்கா போட்ஸ் மேக்ஸ்பி. அங்கு கடற்கரை ஒன்றில் கடற்கண்ணி போன்ற ஒரு பெரிய உருவத்துடன் மர்ம உயிரினம் கரை ஒதுங்கியுள்ளது. இதனை அடுத்து அது குறித்து ஆய்வில் இவை கிளாப்ஸ்டார் என்று அழைக்கப்படும் உயிரினம் என்று கூறப்பட்டுள்ளது. இவை எவ்வாறு உருவாகின்றன என்பது தெரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஆராய்ச்சி என்று ஆராய்ச்சி நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு இந்த நியூஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத சில அப்டேட்ஸை பற்றி நம்ம இனி வரும் வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.